வாங்கியவர்கள் ஒரு கூட்டம், சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் ஒரு கூட்டம். இன்றைக்கு அந்த சுதந்திரம் பெற்ற பிறகு யார் போராடினார்களோ, அந்த சுதந்திரத்துக்காக யார் பாடுபட்டார்களோ, சிந்தித்தார்களோ, அவர்களை எல்லாம் கேவலப்படுத்தி அவர்களெல்லாம் இந்த நாட்டிலே இரண்டாம் தர குடிமக்களாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு நடத்துகிறார் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான ஆட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாதாரண கிரிக்கெட் விளையாட சின்ன பசங்களை பிடிச்சி அடிச்சு இந்தியானா விளையாட பாகிஸ்தான்ல போய் விளையாடுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு அங்கே வக்கீர புத்தி, எந்த அளவிற்கு அந்த இடத்திலே ஒரு மதவெறி சாதிவெறி ஊட்டப்பட்டிருக்கிறது என்பதை அன்பார்ந்த சகோதரர்களை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். சின்ன பிள்ளை என்ன செஞ்சான், ரோட்டில் கிரிக்கெட் விளையாடக்கூடிய அந்த குழந்தைகளை துரத்தி வீடுகளுக்குள்ளே புகுந்து அடித்து தாக்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்த பாவம் என்ன? கடந்த நோன்பு பெருநாளைக்கு பெருநாள் கொண்டாடுவதற்காக தன் தாய் வழங்கிய 1200 ரூபாய் எடுத்துக்கொண்டு புது துணிமணிகளை வாங்குவதற்காக ரயிலே வந்த ஜுனைத் படுகொலை செய்யப்படுகிறான் என்று சொன்னால் இந்த சிறுவர்கள் எல்லாம் செய்த பாவம் என்ன? இஸ்லாமியர்களாக பிறந்ததாலா, அல்லது இந்த நாட்டிற்காக சுதந்திரம் வாங்குவதற்கு இவர்களுடைய முன்னோர்கள் எல்லாம் பாடுபட்டார்களே, அந்த பாடுபட்டதற்கான கூலியா இதெல்லாம்? பிற சமூக மக்களை விட இஸ்லாமியர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக தங்களுடைய சதவீதத்தில் இருந்து 2 மடங்கு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார் குஷ்வந்த் சிங் பத்திரிகையாளர். அப்படிப்பட்ட தியாகம் செய்த அந்த வரலாற்றிலே வந்தவருடைய அந்த பிள்ளைகளுக்காக இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நடக்கிறது என்று அதற்குரிய சொந்தங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜுனைதுக்கு அந்த அந்த கொலைக்கு கொலையில யார் ஈடுபட்டார்களோ அந்த ஈடுபட்டவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய வக்கீல் ஆஜராகிறார் என்று சொன்னால் இந்த அளவுக்கு மோசமான ஆட்சி பார்க்கிறோமா இல்லையா? எனக்கு முன்னால் பேசிய அருமைக்குரிய சகோதரர் மௌலா நாசர் அவர்கள் கூறியது போல மாட்டுக்கறியை வைத்திருந்தார் என்று ஒரு வதந்தியை பரப்பி அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்த உறவு சொல்லில் வாழ்ந்த அந்த சொந்த கிராமத்து மக்களையே உணர்வுகளை ஏற்றி அவரை படுகொலை செய்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு வெறியூட்டப்பட்டிருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கடைசியில் அந்த கறி மாட்டுக்கறி இல்ல ஆட்டுக்கறின்னு சொல்லி ஆய்வுல தெரிய வருது, வச்சிருந்தது மாட்டுக்கறியே இல்ல, ஆட்டுக்கறியே வீட்டுல வச்சிருக்கார். அந்த அந்த மாட்டுக்கறின்னு ஒரு பொய்யான செய்தியை வதந்தியை பரப்பி அவர் படுகொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் இதை விட கொடுமை என்னன்னு தெரியுமா? அந்த கலவரத்திலே ஈடுபட்டவர்கள், அந்த கலவரத்திலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அரசாங்க வேலைகளிலே அமர்த்தப்படுகிறார்கள். மின்சார மானியத்திலே அரசாங்க வேலைகளிலே அமர்த்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களை தாக்குங்கள், தலித்துகளை தாக்குங்கள், கிறிஸ்தவர்களை தாக்குங்கள், அதற்கான கூலி உங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து வழங்கப்படும் என்று பட்டவர்த்தனமாக சொல்லி செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டை எதை நோக்கி அழைத்து செல்கிறார்கள்? ஆகையினால சில சகோதரர்கள் சொல்லுவாங்க பாரதியிடம் பாரதியிடம் சொல்லிக்கிட்டே தான் முடியுமா, இவர் நல்லா இல்லையா, அவர் நல்லா இல்லையா, இந்த கட்சி நல்ல தத்துவங்களை சொல்றதா இல்லையா, இவர் நல்ல தத்துவங்களை சொல்றாரா இல்லையா, எதையும் நாம பார்க்க கூடாது. இன்றைக்கு நம்முடைய ஒரே அஜெண்டா பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய தலைவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த தலைவர்கள் எல்லாம் சிறையில் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அவர்கள் சிறையில் தள்ளக்கூடிய நாட்களை நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் நாட்டினுடைய மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாத ஒரு ஆட்சி, நாட்டின் மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது. எல்லாரும் வங்கிக் கணக்கு குழந்தைங்க 15 லட்சம் ரூபாய் போடுவோம் போட்டாங்களா போடல,
பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஏன் போடலன்னு கேட்டா நரேந்திர மோடி எப்ப சொன்னாரு, நாங்க எப்ப சொன்னோம், பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சா உங்களுக்கு தெரியுமா, இப்ப கேக்குறாங்க. அஞ்சு வருஷம் கழிச்சு சொன்ன காசு எங்கயான்னு கேட்டா என்ன சொல்றா, நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. ஏன்னா இவங்க அப்படிப்பட்ட கூட்டம். தந்தி விவாதத்துல நம்ம பார்த்தோம்ல, எச் ராஜா தந்தியினுடைய திரு வீரபாண்டிய நடத்திய அந்த விவாதத்துல காந்தியை பற்றி ஜின்னாவை பற்றி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அதற்கு பதில் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்கிறார், நான் காந்தியை பற்றி இந்த விவாதத்தில் பேசவே இல்லை என்கிறார். யாரு, எச் ராஜா. வீரபாண்டியன் சொல்றாரு, பல கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இல்ல இல்ல, நான் பேசவே இல்லை, நான் சொல்லவே இல்லை, ஜின்னாவை பத்தி சொல்லவே இல்லை, நான் காந்தியை பத்தி சொல்லவே இல்லை. யார் சொல்றா, எச் ராஜா. ஆக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு உடனடியாக மறுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரர் மட்டும்தான் இருக்கு. நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லி அடிக்கிறேன். வங்கியில கேட்கப்படக்கூடிய படங்கள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு வந்து சேரும், நாட்டு மக்கள் சுபிட்சமாக வாழ்வார்கள் என்ற ஒரு ஆசையை, ஒரு பேராசையை காட்டி ஆட்சிக்கு வந்தார். இன்னைக்கு என்ன சொல்றான், இன்னைக்கு என்ன சொல்றான், மத்திய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் கேட்கிறாங்க, கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டிட்டு வந்து போடுதான் சொன்னீங்க, ஆனா சுவிட்சர்லாந்து வங்கியில இந்தியாவின் சார்பாக டெபாசிட் செய்யப்பட்ட தொகை இன்னைக்கு வந்து 50% அதிகரித்து இருக்கிறது கேட்கிறாங்க. ஏற்கனவே அங்கே வைக்கப்பட்ட வைகுண்டியிலிருந்து இந்தியாவிலிருந்து டெபாசிட் செய்யப்பட்ட அந்த தொகை 50% அதிகரித்திருக்கிறது சொல்லி நிதியமைச்சர் கேட்கும் பொழுது பீஸ் கோயல் சொன்னாரு, சுவிட்சர்லாந்து வங்கியில கிடக்கிற எல்லா பணமும் கருப்பு பணம் அல்ல, ஆக நீங்க ஆட்சியில இருந்தா சுவிட்சர்லாந்து வங்கியில இருக்கிற பணம் எல்லாம் கருப்பு பணம் கிடையாது, வேற யாராவது ஆட்சியில இருந்தாங்கன்னு சொன்னா வங்கியில பாத்தீங்களா, சுவிட்சர்லாந்து வங்கியில போட கருப்பு பணத்தை போட்டு வச்சிருக்கா பாத்தீங்களா அப்படி சொல்றீங்க. இதுதான் பாரதிய ஜனதா, இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே மதம், ஒரே உணவு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, எல்லாம் வந்து சேர்ந்து இந்தியா முழுமைக்கும் ஒரே வரியை கொண்டு வருவோம், ஜிஎஸ்டி வரி. ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறையும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூடும் பொழுது இந்த பொருட்களுக்கான வரியை குறைக்கிறோம், இந்த பொருட்களுக்கான வரியை குறைக்கிறோம். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 600க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கான வரியை ஜிஎஸ்டி வரி வந்து குறைச்சிருக்கிறாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷத்துல எதுக்கு ஏற்றணும், எதுக்கு குறைக்கணும், ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால் நன்கு யோசித்து இதை செயல்படுத்தினால் என்ன விளைவுகள் எல்லாம் வரும் என்று சிந்தித்து அந்த செயலை செய்ய வேண்டும். அப்படி செய்யாம உடனடியாக ஜிஎஸ்டி வரி இந்தியா முழுமைக்கும் ஒரே வரி 28%, 12%, 5% என்று விதித்து இன்றைக்கு பல பொருட்களுக்கான விலையேற்றம் கடுமையாக போய் குஜராத்தில் நடைபெற்ற தேர்தலில் கூட படுதோல்வியை பல இடைத்தேர்தல்களை சந்தித்த பிறகு உடனடியாக ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறார்கள் என்று சொன்னால் அறிவிக்கப்பட்ட எருவ மாடுகளை நம்ம ஆட்சி செஞ்சுக்கிறோம். கொஞ்சம் கூட சிந்தனை கிடையாது, கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாத உடைய ஆட்சி தான் இன்றைக்கு மத்தியில் இருந்து 600க்கும் மேற்பட்ட பொருள்களுக்கு குறைச்சிருக்கிறார்கள் ஜிஎஸ்டி வரி. தமிழ்நாட்டில் நம்முடைய அமைச்சர் சட்டசபையிலேயே பதிவு செய்கிறார், என்ன பதிவு செய்கிறார், ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்பட்டதற்கு பின்னால் தமிழகத்திலே 50,000 சிறு தொழில்கள் மூடப்பட்டு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. வேலை வாய்ப்பு இழந்துட்டானா, வேலை வாய்ப்பு போயிடுச்சா, 50,000 தொழிற்சாலைகள் சிறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எத்தனை லட்சம் பேருக்கு அங்கே வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்பதை பாருங்கள். இவர்கள் கொண்டு வரக்கூடிய எந்த திட்டமும் மக்களுக்கான திட்டம் கிடையாது, அவர்கள் உயர வேண்டும். நரேந்திர மோடியை ஆட்சியிலே அமர்த்துவதற்கு, நரேந்திர மோடியை
ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாபெரும் சக்தியாக விளம்பரப்படுத்தி அவர்களை ஆட்சியிலே அமர்த்துவதற்கு எந்த கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் முயற்சி செய்தார்களோ அந்த கார்பரேட் நிறுவனங்களின் வளர்ச்சிகளுக்காக இன்றைக்கு நரேந்திர மோடி நாடு நாடாக அலைந்து கொண்டிருக்கின்றார். எல்லா நாட்டுக்கும் போறார், எல்லா நாட்டுக்கும் போகும்போது கூட யார கூட்டி போறாரு, அம்பானி அதானி எல்லாரையும் கூட்டி போறார், எல்லாரையும் கூட்டி போறார். கூட்டி போய் அவருடைய தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சி ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்படக்கூடிய ஒப்பந்தங்களிலே அதானி கையெழுத்திடுகிறார், ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்படக்கூடிய ஒப்பந்தங்களிலே அம்பானி கையெழுத்திடுகிறார். ஏனென்று சொன்னால் அவன் முதலீடு போட்டான், அம்பானி அதானி குடும்பங்கள் முதலீடு போட்டிருக்கிறது. நாங்க முதலீடு செஞ்சு உன்னை பிரதமராக்கி இருக்கிறோம், உங்களால் எங்களுடைய கம்பெனிகளுக்கு என்ன லாபம், இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது நாட்டு. இது ஒன்றுதான் இன்னைக்கு நாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு. பண மதிப்பிழப்பு என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தான், கருப்பு பணத்தை நம்ம வந்து ஒழிச்சிடணும், கருப்பு பணம் யாத்த இருக்கு, கருப்பு பணம் யாத்தங்க இருக்கு, இந்த நரேந்திர மோடி அவன் அணில் அம்பானி அந்த குறுப்பிட தான் இருக்கு. கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்று சொன்ன அடுத்த காமணி நேரத்தில் யார் அறிஞ்சு கொடுக்கிறான், நான் வரவேற்கிறேன், யார் சொல்றான், ரஜினிகாந்த். அப்ப அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை லட்சம் கோடி ரூபாயையும் உடனடியாக மாற்றுவதற்கு பல பணக்காரர் பல கோடீஸ்வரர்கள் உந்தி கொண்டு இந்த கருப்பு பண ஒழிப்பை 500,000 ரூபாய் அந்த பண மதிப்பிழப்பை உடனடியாக நாங்கள் வரவேற்கிறோம் என்று அறிக்கை விட்டது இந்த மாதிரி கோடீஸ்வரர்கள். ஏன்னு கேட்டா அவர்கள் இரவோடு இரவாக அந்த பணத்தை எல்லாம் மாற்றி கையில கொடுத்துருவாங்க. 500,000 ரூபாய் அந்த நோட்டுகள் பண மதிப்பிழப்பு செஞ்சதுக்கு பின்னால நூற்றுக்கணக்கான பேரை காவு கொடுத்துருக்கணும், வரிசைகள்ல ரயில்ல பணம் செல்லாம போயிருமோ, பணம் செல்லாமல் போயிருமென்ற பயத்தில் அந்த காசுகள் எல்லாம் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று 5,000, 10,000, 15,000, 20,000 வச்சிருந்தவங்க எல்லாம் பேங்க் வாசல்ல நின்று செத்து மடையக்கூடிய காட்சிகளை இந்தியாவில் நம்ம பார்த்தோம். பொம்பளை பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியாம அல்லலாடிய குழந்தைகளை நாம் குடும்பங்களை நாம் பார்த்தோம். பணம் மேல கிடக்குது எடுக்க முடியாது, பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச பணம் 3 லட்சம் 5 லட்சம் பேங்க்ல கிடக்குது எடுக்க முடியல. ஏன் ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய்க்கு மேல எடுக்க கூடாதுன்னு சட்டம், ஒரு நாளைக்கு 4,000 ரூபாய்க்கு மேல எடுக்க கூடாதுன்னு சட்டம். ஆக இப்படி பண மதிப்பிழப்பு செய்கிறோம் என்ற போர்வைகளை நூற்றுக்கணக்கானவர்களை கொன்றார்கள். இப்படி கருப்பு பணம் ஒழிக்கிறோம், ஜிஎஸ்டி வரி கொண்டு வருகிறோம், நாட்டு மக்கள் நாடு சுபிச்சமடைய போகிறது எல்லாம் சொல்லி பணத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து பேங்க்ல சேர்த்து எல்லார் கையிலையும் 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி கொடுத்து குஜராத்துக்கார நீரவ் மோடி விஜய் மல்லையா எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து வெளிநாட்டில் சேஃப்டியா போய் அனுப்பிவிட்டாங்க. உடனே இந்தியாவில் ஒரு வழக்கு போடுறது மாதிரி ஒரு பாவலாம், நீரவ் மோடி கொள்ளையடிச்சு போயிட்டாரு உடனே நீங்க எங்களுக்கு பிடிச்சு தரணும். அப்ப அங்க லண்டன் அந்த நீதிமன்றத்துல நீரவ் மோடியை விசாரிக்கிறான், நீ வந்து இந்த மாதிரி பணத்தை இந்தியாவில இருந்து கடனை வாங்கி ஓடி வந்துட்ட. அவன் வந்து சொல்றான், எங்க லண்டன் கோர்ட்ல சொல்றான், கடன் வாங்கினதுலாம் உண்மைதான், அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு 486 கோடி ரூபாய் நான் வந்து நரேந்திர மோடிக்கு கொடுத்துட்டுதான் வந்திருக்கிறான், அடிச்ச பணத்துல பங்கம் கொடுத்துட்டுதான் வந்தேன்னு சொல்லி ஐயா உலக நாளை இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே நடந்துருச்சுன்னு சொன்னால் செய்தி கூட வெளியில் போயிருக்காரு. இன்றைக்காக வெளிநாட்டில் இருந்து கொண்டு நான் வாங்கிய கடனில் அதுக்கு ஒரு பகுதியை கமிஷனாக வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துட்டு தான் வந்தேன் சொல்லி 456 கோடி ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி கோர்ட்டில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கான்னு சொன்னால் அப்போ இந்த நாட்டிலிருந்து எதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் கொள்ளையடித்து சொல்லலாம், இதுதான் நிலைமை. இந்தியாவிலிருந்து எதை வேண்டுமானாலும் யார் எதை வேண்டுமானாலும் கொள்ளையடிச்சுட்டு போகலாம், எதை வேண்டுமானாலும் நீங்கள் விலைக்கு வாங்கி கொள்ளலாம், யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கி கொள்ளலாம், நீதிமன்றத்தை வாங்கலாம், சிபிஐ வாங்கலாம், இன்கம் டேக்ஸ் எதாவது வேணாலும் வாங்கலாம். இன்றைக்கு ஒரு தேர்தல் பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரதிய ஜனதாவை எதிர்த்து யாரெல்லாம் நிற்க அவங்க வீட்டில் கூட இன்கம் டேக்ஸ் ரைட்டு, ஏற்பாடு நீதிமன்றம் சிபிஐ
இந்தியாவை ஒரு மாதிரியான நாடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நீதிபதி லோயா கேள்விப்பட்டிருப்பீங்க. நீதிபதி லோயா அந்த குஜராத் வழக்கில் அமித்ஷாவை விடுவிப்பதற்காக நீதிபதி லோயாவுக்கு ஒரு பேரம் பேசுறாங்க. 100 கோடி ரூபா தான் அமித்ஷா பேர் எடுத்தது. அவர் மறுக்கிறார், முடியாது, நான் நீதி தவறி நடக்க மாட்டேன், வாங்க முடியாதுன்னு சொல்ற. 100 கோடி ரூபாய் வாங்கிட்டு மரியாதையா அமித்ஷா விடுதலை பண்ணுற குடும்பத்தில் சொல்லி புலம்புற குடும்பத்தில் அந்த நீதிபதி லோயா குடும்பத்தில் சொல்லி புலம்புறாங்க. 100 கோடி தர்றேங்கிறாங்க, விட சொல்றாங்க. எனக்கு மனசாட்சி ஒருத்தது, என்னால முடியல சொல்ற. இப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீதிபதி லோயா மாரடைப்பு காரணமாக இவர் எடுக்கிறார். செய்தியை பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் வாங்கல, அமித்ஷாவை விடுவிக்க மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறார், நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றார். அவருக்கு நேர்ந்த கொடுமை என்ன? மாரடைப்பு, மரணம். வீட்டில் யாருக்கு சொல்ல தூக்கணும்னா போட்டா அடங்க முடிஞ்சு. இதுதான் இந்த நாட்டின் வந்து சர்வாதிகார ஆட்சி, நாட்டிலே சர்வாதிகார ஆட்சி.